ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து இந்த ஆர்டர் வந்து வந்திருந்தது. அதாவது சுவிட்சர்லாண்ட்லேருந்து எப்படி வந்தது அப்படின்னா, இங்கே வந்து எனக்கு ஒருத்தவங்க ஆன்லைனில் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சுவிட்சர்லாண்ட்லேருந்து என்னோட தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து ஆரி பற்றி எதுவுமே தெரியாது, உங்களால் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து நிறைய இடத்துல கேட்டிருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 80,000-50,000 பட்ஜெட்டில் சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்கும்போது 20 இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, 20,000 நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 இந்த டிசைன் வந்து எடுத்திருந்தேன். இந்த டிசைன் வந்து அவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து பேனர் மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு வெல்வெட் கிளாத்தில் போட சொல்லியிருந்தாங்க. வெல்வெட் கிளாத் வந்து ரெட் கலர் கிளாத் எடுத்துக்க சொன்னாங்க, பிளாக்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. 1 மீட்டர் வெல்வெட் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் இமேஜஸ் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்களே. ஒன்று வந்து கை கும்பிடுற மாதிரி வேணும், எப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜடை போட்டிருக்க மாதிரியோ இல்லை இந்த மாதிரி தாவணி மேலே போட்டிருக்க மாதிரியோ பொம்மை வந்து எங்களுக்கு வேணும். அதை சுற்றி ரங்கோலி ஒரு கோலமோ எங்களுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த ரங்கோலி கோலத்தில் இந்த பொம்மை வந்து இருக்கிற மாதிரி சென்டராக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஆனால் இவங்க கொடுத்து வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, அந்த டைமில் வந்து நான் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆர்டர் வந்து எனக்கு வந்துருச்சு. இவங்க வந்து எனக்கு நியூ கஸ்டமர் தான். ஸோ அவங்க இன்னொரு ஆர்டர் வந்து என்னோட பழைய கஸ்டமர். ஸோ ஓகே, இதுக்கு நமக்கு டைம் இருக்குது, அது வந்து டைம் இல்லை, ஒரு 25 டேஸ்லேயே முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது அந்த என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன், ஒரு போர்ட்ரேட் பெயிண்டிங் வித் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ஸோ பெயிண்டிங் வந்து பண்ணிவிட்டு, பெயிண்டிங் பண்ணவே எங்களுக்கு 10 டேஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நைட் டைம்ன்றதுனால என்ன வீடியோஸும் எடுக்க முடியல என்னால். ஸோ மோஸ்ட்லி வந்து அதனால் போர்ட்ரேட் பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து பண்ணணும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கூட பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன், சும்மா லைட்டாக தான் போட்டிருப்பேன். ஏன்னா என்னால் அதெல்லாம் எடுக்க முடியல, டைம் இல்லை. 25 டேஸில் இந்த ப்ளோ அந்த போர்ட்ரேட் பெயிண்டிங் வித் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஹேண்ட் லூப்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த ஹேண்ட் லூப்ஸ் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவாவில் எங்கேஜ்மெண்ட்டு. ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து அதை அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து அதுக்கப்புறம் நான் எடுத்து ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 15 டேஸ்லேயே வந்து அந்த உள்ளே இருக்கிற லேடி அண்ட் அந்த பாதி ரங்கோலியெலாம் முடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்து ஒரு 3 டேஸ் தான் இருக்குது, இது வந்து கொடுக்கணும், டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணேன், எங்கள் ஸ்டூடெண்ட்டை வர சொல்லி ஒரு 3 மெம்பர்ஸை நாங்கள் உட்காந்து காட்டில் போட்டோம். ஆளுக்கு ஒரு 3 ஃப்ளவர்ஸ் அந்த கார்னர் ஃப்ளவர்ஸை கணக்கு பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து ஒரு 1.5 நாள்லேயே போட்டு ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த செயின் ஸ்டிச்லாம் வந்து ஸ்கின் கலர் வந்து செயின் ஸ்டிச் தான், கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பல்லாம் இருக்கு பாருங்கள், கம்பல்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து சைஸ் வரையா ஒட்டிட்டு, அதாவது ஒரு 4 நம்பர் ஸ்டோன், அதுக்கப்புறம் 3 நம்பர், 2 நம்பர். ஸோ இந்த மாதிரி சின்னது பெருசு அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து சர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன், பெரிய சர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அண்ட் அதேமாதிரி நெச்சு சுட்டி அதுலேயும் வந்து நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு சர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து சர்தோசி தான் அது அந்த நெக்குக்கு எல்லாமே சர்தோசி. அதுக்கப்புறம் அவளோட சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து செயின் ஸ்டிச்சே வந்து நல்லா ஃப்ரெஷ் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக தாம்பல் ஒர்க்கு தான் வந்து போட்டிருக்கேன் அந்த எல்லோ கலரு. அதுக்கு நடுவில் வந்து பார்டர் வந்து ஸ்டோன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோனு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து அவுட்லைன் சுகர் பீட் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்து இதோட இமேஜ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து பேர்ல் வந்து பார்த்தீங்கன்னா 8 நம்பரு, அதுக்கப்புறம் வந்து 4 நம்பர், 6 நம்பர், எல்லா பேர்லுமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மிக்சிங் பண்ணி அப்படியே போட்டிருப்பேன், ஒயிட் பேர்ல், கோல்டு பேர்ல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சில்வர் பேர்ல். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த நடுவில் உள்ள கேப் இருந்து சரி ஸ்டோன் வச்சிருவோம் பார்த்தா, ஸ்டோன் வச்சா ஒரு மாதிரி ஸ்டோன் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதை சுற்றி ஒரு கிளிட்டரிங்கில் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருவோம் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே உட்காந்து கிளிட்டரிங் மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு, ஆனால் அதை நிஜமாக சொல்கிறேன், 2 நாள் தூங்காமல் நான் இந்த ஒர்க் வந்து பண்ணி அவங்ககிட்ட நான் கொடுத்தேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன், சாப்பாடு செய்யலை, வீட்டில் வந்து ஹோட்டல் ஃபுட்டு தான் பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு பண்ண ஆர்டர் வந்து 50,000 எனக்கு பல்க் ஆர்டரு. ஸோ இதுவும் வந்து 20,000 ருபீஸ். அவங்க எனக்கு கூகுள் பேயில் ஃபஸ்ட்டே வந்து 15,000 போட்டும் விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து 20,000 ருபீஸ்க்கு பண்ணியிருந்தேன். ஆனால் இதை விட எனக்கு போர்ட்ரேட் பெயிண்டிங் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணது அது ரொம்ப கஷ்டம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நான் போட்டுட்டேன்னா, அதே மாதிரி அந்த
ஃபஸ்ட்டு வந்து நான் முக்காவாசி வந்து ஃப்ரேம்லேயே தான் போட்டேன். அதுக்கப்புறம் முடியல, ஏன்னா ஃப்ரேமில் போடும்போது மணியெல்லாம் உடையுது. ஏன்னா எப்பயுமே சொல்லியிருக்கேன் நான் ஃப்ரேம்லேயே எல்லா ஒர்க்கும் போட்டுருவேன், ஆனால் இந்த ஒர்க்கு நிஜமாக என்னால் போடவே முடியல. ஏன்னா அந்த 8 நம்பர் பீடு 4 நம்பர் பீடெலாம் பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லூஸ் விழுது. ஸோ அது உடனே காட்டை எடு, பரண மேலேருந்து நான் காட்டை எடுக்காமல் இருந்தேன். ஸோ பரண மேலேருந்து உடனே எடுத்து காட்டில் வந்து இந்த கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ஸ்டூடெண்ட்டுங்களை வர சொல்லி ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து நாங்கள் கட்ட கட்ட கடன் போட்டோம். அவங்களும் வந்து எனக்கு நைட் 10 o'clock வரைக்கும் இருந்து போட்டு கொடுத்தாங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும் போதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். ஒரு பொண்ணு பேர் தாரா, ஒரு பொண்ணு பேர் வந்து கல்பனா, இன்னொருத்தவங்க பேர் வந்து ஹேமா. ஸோ இவங்க 3 பேருமே வந்து எனக்கு பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து சைதாப்பட்டிலேருந்து வருவாங்க, இன்னொருத்தவங்க மந்தவெளி, இன்னொருத்தவங்க கொட்டி வக்கம், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான். ஸோ இவங்க 3 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது அந்த நான் முக்காவாசி வேலை முடிச்சுட்டேன், அந்த லாஸ்ட் ஃப்ளவர்ஸ் வருது பாருங்கள், அதுக்கு மட்டும் நான் இவங்களை வர சொல்லியிருந்தேன். ஸோ ஆளுக்கு 3 ஃப்ளவர்ஸ் வந்து போட்டாங்க, அதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 நம்பர் பீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு 4 நம்பர் 5 நம்பர் பீட்ஸ் டல் கோல்டு பீட் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டோன்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெட்டு ஸ்டோனு, ப்ளூ ஸ்டோனு, இதுமாதிரி ஸ்டோன் வெரைட்டிஸ் நிறைய கிளிட் பார்க்குறதுக்கு பிரைட்டாக தெரியணும். அதுக்கப்புறம் பெரிய மிரரு, அதாவது நம்ம ஒரு விரல் சைஸ்க்கான மிரரு, அதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அண்டு ஸ்டோன் சுற்றி 4 நம்பர் பீட் போட்டுட்டு ரைஸ் பீட் கொடுத்துருப்பேன். அண்ட் அந்த அவளோட ஃபேஸ், அவளோட கண் எல்லாம் ரியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக அதை நான் பக்காவாக முடிச்சுட்டு தான் இதை வந்து நான் காட்டில் வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் 2 நாளே எங்கள் பண்ட்டு கூட நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், கூண்டு பிரிச்சுட்டு எப்படி வந்தானே தெரியல, வந்துட்டு என் கால் கடியில் இருந்தான். நான் காட்டுக்கடியில் இருந்தான், காட்டுக்கடியிலேருந்து தூக்கி அவனை கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அவன் அந்த காட்டு மேலே நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். ஸோ ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவனை கூட விளையாடிட்டு நான் கொண்டு போயிட்டு அவனை உள்ளே விட்டுட்டு திருப்பி நான் பழையபடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், அவனோட அட்டகாசம் தாங்க முடியல. எனக்கு என்ன பயனா, அவன் மணி ஏதாச்சும் பீட்ஸ் ஏதாவது வாயில் வச்சுப்பான்னு சொல்லிட்டு பயம். ஸோ அதனால் அவனை வந்து 2 நாளாக ஆனால் அவனை நான் தூக்கலை. ஆனால் அவன் எப்படி கூண்டு விட்டு வெளில வந்தானே தெரியல. கூண்டுக்கு வந்து கேட் இல்லையா, ஸோ அது என்ன பண்ணியிருந்தேன், நான் துணி மாதிரி வந்து அடைச்சி வச்சுருந்தேன். அந்த துணியை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வெளில வந்துட்டார் ஐயா. ஸோ பாருங்கள், என் கூட விளையாடிட்டு இருக்கான், நல்ல செல்ல பிள்ளை பண்டு இவன் பேர். இவன் அட்டகாசம் தான் தாங்கவே முடியாது வீட்டில். ஸ்பைக்ஸ் மண்டையன், ஸ்பைக்ஸ் மண்டைக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸ்பைக்ஸ் மண்டை எப்படி இருக்கானோ கேளுங்க. நான் அதுக்கான இதுவும் நிறைய என்னோடய வீடியோஸில் போட்டிருப்பேன், என்னோடய செல்லத்தங்க வீடியோஸ் எல்லார் வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து முடிக்கிறதுக்கு 20 days கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் வந்து கொரியர் போடணும், கொரியர் வந்து சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பணும். ஸோ அவங்களுக்கு 3ஆம் தேதி என்னமோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனு. அதனால் அவங்களுக்கு கடகடன் வந்து நாங்கள் யூபிஎஸ் மூலிமா தான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அவங்களுக்கு வந்து கரெக்டாக 2ஆம் தேதி கொரியர் போயிடுச்சு, 3ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்து கொடுத்துருந்தீங்க, நல்லா இருந்தது, ஒர்த்தானது. எல்லா இடத்துலையும் நாங்கள் காஸ்ட்லியாக சொன்னாங்க, அமௌண்ட்டு கேட்டப்போ நீங்கள் எங்களுக்கு 20,000 ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அப்பாடா முடிஞ்சுதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம்லாம் ரொம்ப ஆர்டர், எனக்கு இந்த 2 ஆர்டர் தான் மெயின் ஆர்டர். இந்த மந்த்து தான் கொஞ்சம் ப்ளவுசஸ் ஆர்டர்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட வீடியோஸும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எடிட் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.